இந்திய மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் நடத்தியிருக்கும் துப்பாக்கிச் சூட்டிற்கு அந்த நாட்டு துணைத் தூதரை அழைத்து மத்திய அரசு கண்டனம் பதிவு செய்ய வேண்டும் என்று மீனவ அமைப்புகள் வலியுறுத்தியிருக்கின்றன. இதுகுறித்து தேசிய மீனவர் பேரவை இளங்கோவோடு செய்தியாளர் ரஹ்மான் மேற்கொண்ட கலந்துரையாடலை பார்க்கலாம். இன்று அதிகாலை காரைக்கால் மற்றும் நாகை மீனவர்களை இலங்கை கடற்படையினால் துப்பாக்கியால் சுடப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் தற்போது புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். அவர்களை சந்திப்பதற்காக தேசிய மீனவ பிரதிநிதி இளங்கோ வந்திருந்திருக்கின்றார். நாம் அவருடன் கேட்போம். அதாவது இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த இலங்கை கடற்படை துப்பாக்கி சூடு என்பது கடந்த 3 ஆண்டு காலமாக இல்லாமல் இருந்தது. 2013 தான் கடைசியாக துப்பாக்கி சூடு நடந்தது. அதுவும் காரைக்கால் மீனவர்கள் தான் பாதிக்கப்பட்டார். அதுக்கு பிறகு 3 ஆண்டுகளுக்கு மீண்டும் சுட்டுருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, 4 முறை இது வரைக்கும் 2 நாடுகள் இடையில பேச்சுவார்த்தை நடந்திருக்குது. கடந்த 2ஆம் தேதி 2 நாட்டு மீனவர்கள் பேச்சுவார்த்தை நடந்தது. 5ஆம் தேதி 2 நாட்டு அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த பேச்சுவார்த்தையில் எடுத்த ஒரே முடிவு என்னென்னா, பேச்சுவார்த்தையில் எந்த விதமாக நல்ல முடிவு வரல. ஆனால் ஒரே முடிவு என்ன சொன்னாங்கன்னா, இனிமேல்ட்டு எந்த காரணத்தை கொண்டு மீனவர்களை சுடமாட்டோம், மீனவர்களை துன்புறுத்த மாட்டோம், வற்புறுத்த மாட்டோம், அவங்களை எந்த விதத்தையும் துன்புறுத்த மாட்டோம். ஆனால் சொல்லி 1 வாரம் ஆகலை, அதுக்குள்ளே இந்த மாதிரி துப்பாக்கியால் சுட்டுருக்குறாங்க. 2 மீனவர்கள் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுருக்குது. இப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு, அதாவது பலகட்ட போராட்டங்களை நீங்கள் நடத்திருக்கிறீங்க, தொடர்ந்து போராட்டங்கள் நடத்துறதாக அறிவித்திருக்கிறீங்க. இப்போ இந்த நிலையில் இதற்கு பிறகு நீங்கள் வந்து அதாவது தேசிய மீனவர் பிரிவு வந்து என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க? வருகின்ற 21ஆம் தேதி டெல்லியில் வந்து தேசிய மீனவர் பேரணி மிகப்பெரிய பேரணி நடக்கிறது. அது இந்த சம்மந்தமாகவும் உள்ள கோரிக்கையோடு தான் பேருந்து நடக்குது. இதுக்காக தமிழ்நாடு பாண்டிச்சேரியிலேருந்து இந்தியாவிலேருந்து பல பகுதியிலேருந்து இன்றைக்கு மீனவர்கள் டெல்லி நோக்கி வந்துருக்கிறாங்க. நேற்றுலேருந்து நிறைய பேர் புறப்பட்டு போயிட்டாங்க. பாண்டிச்சேரியிலேருந்து கூட 50 பேர் புறப்பட்டு போயிருக்காங்க. நானும் இன்றைக்கி டெல்லிக்கு போகிறேன். நாளைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு சென்று இது பற்றி புகார் செய்யிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, புகார் மட்டும் இல்லை, வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை நாங்கள் என்ன கேட்டுக்கோன்னா, இலங்கையினுடைய வெளியுறவு இந்த இலங்கையினுடைய தூதரை அழைச்சி இந்த சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவிக்கணும் மத்திய அரசுன்றதை நாங்கள் தெரிவிப்போம். அதே மாதிரி டெல்லியில் பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து இப்போது பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்குது. பாராளுமன்றத்தில் எழுப்பு செய்வோம் அந்த பிரச்சனையை. இந்திய இலங்கை மீனவர்கள் விவகாரம் தொடர்பாக 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று முடிந்த நிலையிலும் மீனவர் மீதான அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மீனவர்களிடையே மிகுந்த ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே சொல்லலாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடன் ரகுமான்.